அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் கேப்டன் டெஸ்ட் சீரீஸில் இன்றைக்கி பாலிட்டியில் நான்காவது வீடியோ. ஸோ நான்காவது வீடியோ வந்து ஒரு எளிமையான வீடியோ தான். எந்த டாப்பிக்லேருந்து கேட்க போகிறோம்னா குடியுரிமையிலேருந்து கேட்க போகிறோம். எதுலேருந்து கேட்க போகிறோம்? குடியுரிமையிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். வாங்க நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய கணியன் ஐஏஎஸ் அகாடமியில் நேரடி வகுப்பு, எஸ்ஐ வகுப்பாக இருந்தாலும் சரி, போலீஸ் வகுப்பாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாக அவங்க கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எங்களோட இணையம்னு நினச்சிங்கன்னா போர்டில் இருக்கக்கூடிய 8754745 4444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கேட்டுக்கங்க. வாருங்கள், வகுப்பில் உங்களை நேரடியாக சந்திப்போம். வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? ஸோ இந்திய குடியுரிமை பெறுவதற்கு 5 வழிமுறைகள் உள்ளது, அதில் எந்த வழிமுறை கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் பிறப்பின் மூலம், வம்சாவளியின் மூலம், சொத்துரிமை பெறுவதன் மூலம், இயல்பு குடியுரிமையின் மூலம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சொத்துரிமை பெறுவதன் மூலம், சொத்துரிமை. ஸோ சொத்துரிமை வைத்திருப்பதால் அது வந்து இந்திய குடிமகனாக கருதப்பட முடியாது. ஸோ அதனாலே பாருங்கள், 1955 இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி 5 வழிமுறைகள் குடியுரிமை பெறலாம்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் ஒன்று பிறப்பின் மூலம், ரெண்டாவது வம்சாவளியின் மூலம், மூணாவது பார்த்தீங்கன்னா பதிவு செய்து கொள்வதன் மூலம், பதிவு செய்து கொள்வதன் மூலம், நாலாவது இயல்பு குடியுரிமை, அதுவே பார்த்தீங்கன்னா ஐந்தாவது பிரதேச நாடுகள் இணைவின் மூலம், பிரதேச நாடுகள் இணைவின் மூலம். ஸோ இந்த 5 வழிமுறைகளெல்லாம் என்ன பண்ண முடியும்? குடியுரிமை பெற முடியும். ஸோ இதில் சொத்துரிமை பெறுவதன் மூலம் குடியுரிமை பெற முடியாது, சரிங்களா? ஸோ இன்னொரு கொஸ்டின் பாருங்கள், நம்ம எத்தனை வழிமுறைகளில் குடியுரிமை இழக்கலாம்? 1955 குடியுரிமை சட்டத்தின்படி எத்தனை வழிகளில் குடியுரிமை இழக்கலாம் அப்படின்ட்டு 1955 குடியுரிமை சட்டம் சொல்லுது. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சிவிக்ஸ் என்னும் லத்தீன் வார்த்தையின் பொருள், சிவிக்ஸ் என்னும் லத்தீன் வார்த்தையின் பொருள். ஆப்ஷன் ஏ குடியிருப்பாளர், ஆப்ஷன் பி நகர அரசியல் வசிப்பவர், ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, ஆப்ஷன் டி காலம், ரைட்டுங்களா? எதுன்னு பாருங்க. ஸோ வந்து சிவிக்ஸ் என சொல்லக்கூடிய லத்தீன் வார்த்தை, அந்த லத்தீன் வார்த்தையிலிருந்து தான் சிட்டிசன் என சொல்லக்கூடிய, சிட்டிசன் என சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தையோட பொருள் என்னென்னா பண்டைய ரோமபுரி அரசாங்கத்தில் வசிப்பவர், குடியிருப்பாளர் என சொல்லக்கூடிய ஒரு பொருள், அதேமாதிரி நகர அரசியல் வசிப்பவர் என்பதன் பொருள், சரிங்களா? இது வந்து ஏ மற்றும் பி ரெண்டுமே ஆன்சர் தான், ரெண்டுமே ஆன்சர் தான். ஸோ காலம், காலம் அல்லது உள்ளுணர்வு காலம், எந்த வார்த்தையோட பொருள் காலம் அல்லது உள்ளுணர்வு? பார்த்தீங்கன்னா செகுலம், செகுலம் என சொல்லக்கூடிய ஒரு லத்தீன் வார்த்தையின் பொருள் தான் காலம் அல்லது உள் உணர்வு காலம், சரிங்களா? காலம் அல்லது உள் உணர்வு காலம், சரியா? ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன், அது தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. அமெண்ட்மெண்ட் என்பதன் பொருள், அமெண்ட்மெண்ட் என்பதன் பொருள் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. அமெண்ட்மெண்ட் என்பதன் பொருள் எந்தெந்த வார்த்தையெல்லாம் குறிக்கும்? அமெண்ட்மெண்ட் என்பது எந்தெந்த வார்த்தையெல்லாம் குறிக்கும், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 10th இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸோ மூணாவது கொஸ்டின் போவோம். குடியுரிமையின் வகைகள் எத்தனை? குடியுரிமை வகைகள் எத்தனை? 2, 3, 4, 5 எதுன்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை வகைகள் நம்ம 5 சொல்லுவோம், கிடையாது. குடியுரிமையின் வகைகள் இரண்டே வகை தான், சரிங்களா? என்ன குடியுரிமை பார்த்தீங்கன்னா இயற்கை குடியுரிமை. என்ன குடியுரிமை வகைகள்? 2 வகைகள். ஃபஸ்ட் ஒன்று இயற்கை குடியுரிமை, செகண்ட் ஒன்று இயல்பு குடியுரிமை, குடியுரிமையோட வகைகள், சரிங்களா? ஸோ குடியுரிமையை வந்து 3 வழிகளில் இழக்கலாம். குடியுரிமை எத்தனை வழிகளில் இழக்கலாம்? 3 வழிகளில் இழக்கலாம். குடியுரிமை பெறும் வழிகள் வந்து 5, குடியுரிமை பெறுவதன் வழிகள் வந்து 5 வழிமுறைகள். ஸோ குடியுரிமையின் வகைகள் பார்த்தீங்கன்னா 2 வகைகள் தான் குடியுரிமையோட வகைகள், சரிங்களா? ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையான குடியுரிமை இருக்குது. அந்த இன்னொரு வகையான குடியுரிமைனா ஒற்றை குடியுரிமை, வகை 1 ஒற்றை குடியுரிமை, வகை 2 இரட்டை குடியுரிமை. அந்த ஒற்றை குடியுரிமை என்னன்னா, இரட்டை குடியுரிமை என்னன்னா தேசியத்துக்கு முழுவதும் இருக்கக்கூடிய குடியுரிமை ஒற்றை குடியுரிமை, ஒரு மாநிலத்திற்கு ஒரு குடியுரிமை, அதேமாரி தேசத்திற்கு ஒரு குடியுரிமை என இரண்டு குடியுரிமை வந்துருச்சுன்னா அது வந்து இரட்டை குடியுரிமை, ரைட்டா? ஸோ அப்படி இரட்டை குடியுரிமை உள்ள நாடுகள் எது எதுவும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இரட்டை குடியுரிமை உள்ள நாடுகள் எந்தெந்த நாடு? தெரிஞ்சவங்க ஆன்சர் கண்டிப்பாக பின்பற்றணும் சொல்லணும். ஸோ ஒற்றை குடியுரிமை, நாம் பின்பற்றும் குடியுரிமை என்ன குடியுரிமை? ஒற்றை குடியுரிமை.
எந்த நாட்டிலிருந்து எடுத்தான்? இங்கிலாந்து நாட்டிலிருந்து எடுத்தான். ஸோ இங்கிலாந்து நாட்டிலும் பின்பற்றக்கூடிய குடியுரிமை என்ன குடியுரிமை தான்? ஒற்றை குடியுரிமை தான், ஒற்றை குடியுரிமை. சரியா? ஸோ குடியுரிமை வகைகள் இரண்டு. ஸோ ஒரு புக் பை க்வெஸ்டின் கண்டிப்பாக ஏற்கனவே கேட்டிருக்காங்க, பார்த்துக்கங்க. 1962 பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது, சரிங்களா? அப்போ அங்கே வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்களாக என எப்படி மாறியிருக்காங்க? ஸோ பாண்டிச்சேரி என்பது இன்றைய இந்திய ஒன்றிய பகுதியே கிடையாது, அது வேறு ஒன்றியம். ஆனால் 1962 நம்ம ஒன்றியத்தில் இணைந்துருச்சு, சரிங்களா? இந்தியாவோட இணைந்துருச்சு. ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யார் தான்? இந்திய குடிமக்கள் தான். அதுதான் பார்த்தீங்கன்னா காரணம், 1955 இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்கள் இணைதல் மூலம், பிரதேச இணைதல் மூலம் அவர்கள் இந்திய குடிமக்களாக ஆவார்கள். சரி, பிரதேச நாடுகள் இணை குடியுரிமை பெறுவதன் வழிமுறைகள் 5வது வழிமுறைகள் பிரதேச நாடுகள் இணைவு. அதாவது 1947 இந்திய ஒன்றியத்துடன் பல 552 பதிகள் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் புதியதாக ஏதாவது ஒரு பகுதி இந்திய ஒன்றியத்துடன் இணைஞ்சிச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களும் இந்திய குடிமக்கள் தான் அப்படின்னு ஒரு புக் பை க்வெஸ்டினே இது ஏற்கனவே கேட்டிருக்கேங்க. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் சரி. அப்படி எந்தெந்த பகுதிகளாக இந்திய ஒன்றியத்துடன் இணைஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதிகள்? ஃபஸ்ட் வந்து தாத்ரா நாகர் ஹவேலி, தாத்ரா நாகர் ஹவேலி என சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அதுக்கப்புறம் கோவா, டையூ, டாமன், கோவா டையூ டாமன் அந்த பகுதி. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, சரிங்களா? தாத்ரா நாகர் ஹவேலி எந்த ஆண்டு இணைஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1961, கோவா வந்து 1962, பாண்டிச்சேரியும் 1962. எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் இணைஞ்சிச்சுன்னா தாத்ரா நாகர் ஹவேலி 10, இவங்க வந்து 12வது சட்டத்திருத்தத்தின் மூலம் கோவா டையூ டாமன் இருந்து இணைஞ்சாங்க. ஸோ பாண்டிச்சேரி 8வது சட்டத்திருத்தத்தின்படி இந்திய ஒன்றியத்துடன் இணைஞ்சிச்சு. தெரிஞ்சவங்க கமான் கண்டிப்பாக பண்ணுங்கள், சரியா? ஸோ இதுக்கு பாருங்கள், ரெண்டுமே கூட்டிருக்க காரணம் சரியான விளக்கம். ஸோ 5th க்வெஸ்சன், குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 49, 55, 2003, 2019 பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. குடியுரிமை சட்டம் யார் இயற்றுவானா? நாடாளுமன்றம், சரிங்களா? ஸோ அந்த குடியுரிமை சட்டத்தில் அந்த குடியுரிமை சட்டத்து அந்த குடியுரிமை சட்டத்தின்படி 5 வழிமுறைகள் நம்ம குடியுரிமை பெறுவோம், 3 வழிமுறைகளில் குடியுரிமை இழப்போம் நமக்கு தெரியும், சரிங்களா? ஸோ அடுத்து அதேமாரி அந்த 1955 இந்திய குடியுரிமை சட்டம் தான் நமக்கு என்ன கொடுத்துச்சு? காமன்வெல்த் குடியுரிமை கொடுத்துச்சு, காமன்வெல்த் குடியுரிமை கொடுத்துச்சு, சரிங்களா? ஸோ காமன்வெல்த் கூட்டமைப்பின் தலைமை யார் வந்து ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் தான் காமன்வெல்த் கூட்டமைப்பின் தலைமை நாடு, சரிங்களா? அந்த காமன்வெல்த் கூட்டமைப்பில் இந்தியா எந்த ஆண்டு இணைஞ்சுன்னா 1949. காமன்வெல்த் கூட்டமைப்பில் இந்தியா இணைந்த ஆண்டு 1949, ரைட்டுங்களா? ஸோ இந்த காமன்வெல்த் குடியுரிமை 1955 குடியுரிமை சட்டத்தின்படி நம்ம வாங்கணும், சரியா? ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமன்வெல்த் குடியுரிமை நமக்கு கிடையாது. எந்த ஆண்டு காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்டுச்சு? எந்த ஆண்டு காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்டுச்சு? ஆன்சர் பண்ணுங்கள் கமாண்டில், ரைட்டா? ஸோ குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. ஸோ வந்து நம்மகிட்ட வந்து அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் புக் வந்து அவைலபிளாக இருக்குது. கணியன் பதிப்பகம் பல ஆண்டுகளாக போட்டித் தேர்வில் நம்ம வந்து ஒரு சாதனை படைச்சிட்டு வரோம். ஸோ நம்ம புக்கை தாண்டி அதெல்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் என சொல்லக்கூடிய ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா 2012 முன்னாடி டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வாக இருக்கட்டும், மற்ற டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வில் மிகப்பெரியது வந்து மேக்ஸ் வந்து கேட்டது கிடையாது. அதுக்கப்புறம் பேட்டர்ன் மாற்றினாங்க, 25 மேக்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ மேக்ஸ் என்ற ஒரு விஷயத்தை டிஎன்பிஎஸ்சி போட்டியாளருக்கு ஒரு எளிமையாக கொடுத்ததுன்னா நம்மளுடைய கணியன் பதிப்பகம் தான், சரிங்களா? ஸோ பாகம் 1, பாகம் 2, பாகம் 3, பாகம் 4 என ஒரு 4 பாகங்கள் உங்களுக்கு போட்டிருக்கோம், சரியா? ஸோ 4 பார்த்து ஸோ இதை வந்து நம்ம வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சலுகை விலையெல்லாம் அந்த புக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ வாய்ப்பு உள்ளவர்கள் நம்மளோட வெப்சைட்டில் போய் அப்பப்போ பாருங்கள், ரைட்டா? ஸோ வாங்க அடுத்த க்வெஸ்சன் போவோம். குடியுரிமை பற்றி குறிப்பிடும் பகுதி இது, குடியுரிமை பற்றி குறிப்பிடும் பகுதி இதுனால் எது 1, 2, 3, 4 கண்ணை மூடிட்டு அடிச்சிடலாம். பகுதி 2, ஸோ குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 2, எந்த விதியிலேருந்து எந்த விதி வரைக்கும் குடியுரிமை பற்றி சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் 5 முதல் 11 வரைக்கும் தான் குடியுரிமை பற்றி சொல்கிறாங்க. அதுவே பகுதி 1னா ஒன்றியமும் அதன் ஆட்சியிலையும், அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா
ஒன்று முதல் நான்கு வரை, சரிங்களா? ஸோ பகுதி மூணு அடிப்படை உரிமைகள், அந்த அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்னால் 12 to 35. இதுவே பகுதி நாலுனா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், அதோட ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 36 to 51. பார்ட் 5 மத்திய அரசு. ஸோ மத்திய அரசு தான் பகுதி 5. ஸோ மத்திய அரசு பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 52 முதல் எத்தனை வரை மத்திய அரசை பற்றி, ஸோ ஒன்றிய அரசை பற்றி பகுதி 5 சொல்கிறாங்க. ஸோ மத்திய அரசை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 52 முதல் எத்தனாவது உறுப்பு வரை, எத்தனாவது சட்டப்பிரிவு வரை, கமாண்ட் பண்ணுங்க ஆன்சர், ரைட்டா? ஸோ குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 2. ஸோ வாங்க, இரட்டை குடியுரிமை கொண்டுள்ள நாடு எது? சுவிட்சர்லாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து, ஏ அண்ட் பி. ஸோ இரட்டை குடியுரிமை உள்ள நாடுகள், ஸோ எந்தெந்த நாடுகள்னா சுவிட்சர்லாந்தும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான். இதுக்கு ஆன்சர் ஏ அண்ட் பி. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கனடா என சொல்லக்கூடிய ஒரு நாடும், இரட்டை குடியுரிமை நாடு தான். ஸோ இங்கிலாந்தில் ஒற்றை குடியுரிமை தான். நாம் பின்பற்றும் குடியுரிமையானது எந்த நாட்டு குடியுரிமையை பின்பற்றி எந்த நாட்டு குடியுரிமையை பின்பற்றோம்னா இங்கிலாந்து தான். ஸோ இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய குடியுரிமை ஒற்றை குடியுரிமை, நம்ம நாட்டிலும் இருக்கக்கூடிய குடியுரிமை ஒற்றை குடியுரிமை. நம்ம வந்து நான் இந்திய நாட்டைச் சேர்ந்தவன் என்பதற்கான தேசிய குடியுரிமையை தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தவன் என்பதற்கான மாநில குடியுரிமை நம்ம கிடையாது. ஸோ இந்தியா வந்து என்னது, இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு. ஸோ இரட்டை குடியுரிமை கொண்டுள்ள நாடுகள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த கொஸ்டினை உங்களுடைய பார்வைக்கே நான் விட்டுறேன், சரியா? ஸோ இங்கே எங்கே இருக்குன்ட்டு இந்த ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சி கமாண்ட் பண்ணுறீங்க, ரைட்டா? பாருங்கள், இந்திய பூர்வ குடியினர் பிஐஓ முறை ஓசிஐ முறையுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு எந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறேன், போய் கண்டுபிடிங்க, சரிங்களா? ஒன்றும் கிடையாது, குடியுரிமை பற்றி இருக்கக்கூடிய பாடம் பார்த்தீங்கன்னா 8வதுல குடிமகனும் குடியுரிமைன்ற ஒரு பாடம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10வதுல அரசியலமைப்பில் குடிமையில் முதல் படத்தில் குடிமையை பற்றி சொல்லிருக்காங்க. அந்த ரெண்டு இடத்துலையும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக 8வது பாட புத்தகத்தில் ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க. பாக்ஸு என்ஆர்ஐனா 6, பிஐஏஓனா 6, ஓசிஐனா 6 என்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பாருங்கள், தெளிவாக ஒரு இடத்துல பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அந்த மூணு விஷயத்தையும் கொடுத்துருப்பாங்க. பிஐஓ முறை ஓசிஐ முறையுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு, சரிங்களா? ஸோ இதுக்கு நான் ஆன்சர் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் தயவுசெய்து அந்த புக்கை பாருங்கள், புக்கை பார்த்துட்டு அந்த பாக்ஸை தெளிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆன்சராக கமாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தெளிவு பண்ணிவிட்டு ஆன்சராக கமாண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ 8வது கொஸ்டின் உங்களுடைய பார்வைக்கே விடப்படுகிறது. ஸோ 9வது கொஸ்டின், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9 என எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது? அதாவது பிரவாசி பாரதிய திவாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தினம். அந்த தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறதுனா, நம்மளுடைய தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள் 1915 தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை தந்த நாள் ஜனவரி 9, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்வி என்பவர் தான் என்னது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடணும்னு சொல்லி அவருடைய பரிந்துரையின் பேரில் தான் அந்த பிரவாசி பாரதிய திவாஸ் தினம் கொண்டாடப்படுகிறது. எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறதுனா 2003 கொண்டாடுறோம். ஸோ இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினத்தை யார் கொண்டாடுறா, எந்த அமைச்சகம் கொண்டாடுகிறதுனா வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் கொண்டாடுகிறது. அதுவே இன்னொரு பெசல் பார்த்தீங்கன்னா, இது ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறதா, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறதுனா, இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படுகிறது, சரிங்களா? ஸோ 2003 இருந்து தான் பிரவாசி பாரதிய திவாஸ் கொண்டாடப்படுகிறது. ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர் தினத்தை பரிந்துரை செய்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா எல் எம் சிங்வி. அதே வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமையை பரிந்துரை செய்தவர் சரியா? ஸோ தெரிஞ்சவங்க கமாண்டில் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இல்லாட்டினா அடுத்தடுத்த கிளாஸில் இதை நம்ம சொல்லத்தான் போகிறோம், ரைட்டா? ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9 என எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறதுனா 2003 முதல்.
அதேமாரி மக்களாட்சி, மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15 2007 கொண்டாடுறான். 2007 முதல் ஐநா சபையிலேருந்து மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15 சொல்லி அதை கொண்டாடிட்டு வருது. ஸோ பாருங்கள், சூரியரை போற்று ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்சில் இணைய விருப்பம் உள்ளவர்கள் 7844547 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 10வது கொஸ்டின், பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமையை பெற எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும்? ஒரு நபர் எத்தனை ஆண்டு வெளிநாட்டில் வசித்திருந்தாலும் நம்ம குடியுரிமை, அதாவது இந்திய குடியுரிமை பெற பதிவு செய்ய வராரே, அப்படி பதிவு செய்ய வரும் பொழுது எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும்னா 7 ஆண்டுகள் தான்ப்பா இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும். சரிங்களா, 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான், 7 ஆண்டு வசித்த பிறகு தான் அவருக்கு என்ன பண்ண முடியும், இந்திய குடியுரிமையை கொடுக்க முடியும். சரிங்களா, ஸோ 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 7 ஆண்டுகள். ஏற்கனவே சொன்னதான் பார்ப்போம். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமையை பரிந்துரை செய்தவர், நாங்கள் கொஸ்டினாகவே கேட்டிருந்தேன். ஸோ அங்கே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் பார்த்துங்க. ஸோ எல்எம் சிங்வி தான் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமையை பரிந்துரை செஞ்சிருப்பார் 2003. ஆனால் நாம் பின்பற்றும் குடியுரிமை ஒற்றை குடியுரிமை என்பதால் இந்த எல்எம் சிங்வி சொன்ன அந்த இரட்டை குடியுரிமை, வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமை வந்து என்னது பரிசீலனையில் எடுத்துக்கொள்ளப்படலை, செயல்படுத்தப்படவில்லை. ரைட்டுங்களா. ஸோ டாக்டர் அம்பேத்கர், பிஆர் அம்பேத்கரை பொறுத்தளவு நிறையா விஷயங்கள் அனைத்து வீடியோவிலும் சொல்லிகிட்டே இருக்கேன். இதில் மெயினாக விதி 32 இருதயம் மற்றும் ஆன்மா, அதேமாரி பகுதி 4 வந்து புது வகையான முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொன்னது யாரும் பார்த்தாலும் நம்மளுடைய டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். சரிங்களா. ஸோ சந்தானம் சரி, சர்காரியாம் சரி, இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு மிகப்பெரிய குழுவின் தலைவர். ஸோ சர்காரியா குழுவின் தலைவர்ன்ட்டு ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, சர்காரியா குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சி சிங் சர்காரியா. சரிங்களா. ஸோ அந்த சர்காரியா குழு யாரால் அமைக்கப்பட்டுச்சா, இந்திரா காந்தி அவர்கள் அமைக்கப்பட்டுச்சு. சர்காரியா குழு எத்தனை பரிந்துரைகளை முன் வச்சுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 247 பரிந்துரை சொல்லிச்சு. அதில் 180 பரிந்துரைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதில் வந்து ஒன்று தான் மாநிலங்களுக்கு இடையான குழு, சர்க்காரியா குழுவின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுச்சு. இப்போ ஒரு கொஸ்டின், மாநிலங்களுக்கு இடையேயான குழு பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னது, எந்த ஆர்டிக்கல்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வேணுமா, 262, 263, 264 ஆப்ஷன் தரே. இந்த ஆப்ஷன் வந்து எந்த ஆப்ஷன், மாநிலங்களுக்கு இடையான குழு அமைக்கப்பட வேண்டும் என சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது, தெரிஞ்சவங்க கமாண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க இந்த இது விஷயம் நம்ம புத்தகத்தில் எங்கே இருக்குன்னு தேடி பழகுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஜெயிக்கிறது கொஞ்சம் எளிமையாக ஜெயிக்க முடியும். ரைட்டா. ஸோ அதனை தொடர்ந்து 11வது கொஸ்டின், தொடர்ந்து 12வது கொஸ்டின் பார்த்துட்டோம். ஏற்கனவே பார்த்ததான் இருந்தாலும் சொல்கிறேன், காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு 2003 தான் காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்டுச்சு. ஸோ 1955 குடியுரிமை சட்டத்தின்படி தான் காமன்வெல்த் குடியுரிமை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நீக்கப்பட்டதுன்னா 2009. இந்த காமன்வெல்த் கூட்டமைப்பில் இந்தியா இணைந்த ஆண்டு 1949. ரைட்டுங்க, 1949. ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 13வது கொஸ்டின், உறவிடம் மூலம் குடியுரிமை பெறுதல் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது, உறவிடம் மூலம் குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது. சரிங்களா. ஸோ மொத்தம் குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 5 முதல் 11 வரைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உறவிடம் மூலம் குடியுரிமை பெறுதல்னா ஆர்டிக்கல் 5 தான், சட்டப்பிரிவு 5 தான் என்னது, உறவிடம் மூலம் குடியுரிமை பெறுதல். அதே ஆர்டிக்கல் 6 மேலும் பார்த்தீங்கன்னா என்ன வரும், சாரிகளா குடியுரிமை பெறுதல். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டு, குருசியல் டேட்டு சொல்லி அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள் வந்திருந்தால் நீங்கள் இந்திய குடிமகன் தான், அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 6. அதேமாரி பார்த்தோம்னா இந்தியாவில் நான் இருக்கேன், திருப்பி பாகிஸ்தான் போயிட்டேன், மீண்டும் இந்தியாவிற்குள் வரேன், இப்போ நான் யாரு, இந்திய குடிமகன் தான், அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 7. அதேமாரி பார்த்தீங்கன்னா குடியுரிமை இழத்தல் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல்னா
9வது ஆர்டிக்கிள் சட்டப்பிரிவு 9, சட்டப்பிரிவு 11 பாருங்க, குடியுரிமை சட்டங்கள் இயற்றுவது நாடாளுமன்றம், குடியுரிமை தொடர்பாக குடியுரிமை ஒழுங்குபடுத்த நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு 11, ஆர்டிக்கல் 11. ஸோ உறைவிடம் மூலம் குடியுரிமை பெறுதல் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுனா சட்டப்பிரிவு 5. ஸோ அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கனியன் இ அகாடமி அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா. ஸோ அடுத்து பார்ப்போம். ஒரு இந்திய குடிமகன் தாமாக முன்வந்து வெளிநாட்டின் குடியுரிமை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாக முடக்கப்படுவது, என்னது குடியுரிமை துரத்தலா, குடியுரிமையை முடிவுக்கு கொண்டு வருதலா, குடியுரிமையை மறுத்தலா, கட்டாயமாக முடிவுக்கு கொண்டு வருதலா, ரைட்டுங்களா. ஸோ இந்த கொஸ்டினும் உங்களுடைய பார்வைக்கு நான் விடுகிறேன். தயவு செய்து நீங்கள் 8வது பாடப்புத்தகத்தில் இந்த விஷயம் இருக்குது, எந்த விஷயம் 3 வழிமுறையில் குடியுரிமையை இழக்கலாம்னு இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை துரத்தல், அதாவது முடிவுக்கு கொண்டு வருதல், மறுத்தல், கட்டாயமாக முடிவு கொண்டு வர வரும், அதோட டெஃபனிஷன் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு எது ஆன்சர் கொஞ்சம் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தெளிவு பண்ணுங்கள், நான் சொன்ன இந்த 2 கொஸ்டினும் தெளிவு பண்ணுங்கள். இந்த 2 கொஸ்டினை பற்றி அடுத்த கிளாஸில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட்டா. ஸோ எதுன்னு பார்த்துங்க, நல்லா கொஸ்டின் பார்த்துங்க. ஒரு இந்திய குடிமகன் தாமாக முன்வந்து வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாக முடக்கப்படுவது எந்த வகையில் வரும் பார்த்துக்க ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு அதேமாதிரி ஒரு எளிமையான கொஸ்டின் தான், முன்னுரிமை வரிசைப்படி நாட்டின் முதல் குடிமகன், முன்னுரிமை வரிசைப்படி நாட்டின் முதல் குடிமகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான், குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் முன்னுரிமை வரிசைப்படி நாட்டின் முதல் குடிமகன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், நிர்வாகத் தலைவர், குடியரசுத் தலைவர், இந்திய நாட்டின் நிர்வாகத் தலைவர், குடியரசுத் தலைவர் அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 53(1), முப்படைகளின் தலைமை தளபதி, குடியரசுத் தலைவர் என்பவர் முப்படைகளின் தலைமை தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 53(2), சரிங்களா. நிர்வாகத் தலைவர் யார், குடியரசுத் தலைவர் தான். அதேமாதிரி பாருங்க, என்னது முப்படைகளின் தளபதி குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 53(2), ரைட்டா. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பெயரளவு தலைவர் தான், உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றிருப்பவர், உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றிருப்பவர்னா பிரதமர், சரிங்களா. ஸோ அதுவே வந்து மாநிலத்தின் முன்னுரிமை வரிசைப்படி முதல் குடிமகனாக இருந்து பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநர், மாநில ஆளுநர், சரிங்களா, மாநில ஆளுநர். ஸோ வந்து குடியுரிமை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டோம், பெரிய கம்பு சுத்திர வேலை கிடையாது, இது வந்து 8th இருக்கக்கூடிய பாடம், 10th இருக்கக்கூடிய பாடம், அந்த 2 பாடத்தை மட்டும் நீங்கள் படிச்சுட்டாலே போதும். ஏன் வந்து அந்த 2 கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணாமல் போகிறதுன்னா இந்த 2 கொஸ்டினை நீங்கள் பாருங்கள். ஸோ தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தேடல் என்ற ஒரு விஷயமும் இருக்கணும், நீங்கள் தேடணும், ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் படித்தது எந்த இடத்துல இருக்குது அப்படி அந்த கலரோட புத்தகத்தில் எந்த புத்தகத்தில் படிச்சிங்க அந்த புத்தகத்தோட கலர், அந்த வார்த்தை எந்த பாக்ஸ் கொஸ்டினா, பாக்ஸ் கொஸ்டினா எந்த கலர், பிங்க் கலரா க்ரீன் கலரா யோசிக்கக்கூடாது, என்ன கலர்னு கரெக்டாக அடிக்கணும், ரைட்டுங்களா. அப்படிலாம் நம்ம பல முறை வந்து நம்ம மைண்டை வந்து புத்தகத்தின் மேலே செலுத்தும் பொழுது அந்த புத்தகத்தின் மேல் வந்து ஒரு காதலை ஏற்படும், ரைட்டா. ஸோ அந்த காதல் காக்கி அணிவது தான் உங்களுடைய காதல், காக்கி அணிவது தான் உங்களுடைய கனவா. ஸோ கணியன் ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். ஸோ மீண்டும் சந்திப்போம் அடுத்தடுத்த காணொலியில், விடைபெறுகிறேன், நன்றி.